வாரிசுகளுக்கான கட்சி கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. ஆமாம், இது வாரிசுகளுக்கான கட்சி தான். ஆரியத்தை வீழ்த்த திராவிடத்தின் வாரிசுகள் நாங்கள். SA College of Arts and Science. For admissions, visit our website www.sacas.ac.in. தந்தை பெரியாரின் வாரிசுகள், பேரறிஞர் அண்ணாவுடைய வாரிசுகள், தமிழ்நாடு தலைவர் கலைஞருடைய வாரிசுகள் நாங்கள். பாஜக யாருடைய வாரிசுகள்? கோட்சேவின் வாரிசுகள் தான் நீங்கள். உங்களால் இதை தைரியமாக சொல்ல முடியுமா? நாம் 40 தொகுதியில் வெற்றி பெற்று போனாலும் வடமாநில எம்பிக்களை வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. தமிழ்நாட்டின் குரலை இதன் மூலமாக தடுக்க பார்க்குறாங்க. எனவே தான் இந்த தேர்தலை மிக மிக முக்கியமான தேர்தலாக நான் சொல்கிறேன். மாநிலங்களுக்கு பல்வேறு தேசிய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு, பல்வேறு மொழியை பேசுபவர்களுக்கு, பல்வேறு பண்பாட்டை சேர்ந்தவர்களுக்கு எதிரான சிந்தனை கொண்ட ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஒற்றை கட்சி இருக்கணும் நினைக்கக்கூடிய கட்சி அது. ஒற்றை கட்சி ஆட்சி அமைந்தால் ஒரே ஒரு ஆள் கையில் தான் அதிகாரம் போயிடும். இன்னும் சொல்றேன், அப்படி அமைஞ்சால் அது பாஜகவினுக்கு ஆபத்தான கொள்கை. அதனால்தான் பாஜக இந்த தேர்தலை வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த முக்கியமான இலக்கை முன்னெடுக்கும் கட்சிகள் அனைவரும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். 26 கட்சிகள் அடங்கிய இந்த கூட்டணிக்கு இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூஸ் அலைன்ஸ் என்று பெயர் சூட்டியிருக்கிறோம். இந்தியா என்பது இந்த கூட்டணிக்கு பெயர். ஆகவே இந்தியாவை காப்பாற்றப் போவது இந்த இந்தியா கூட்டணி தான். இதை பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. பாஜக எதிர்க்க ஒரு வலுவான அணி அமைத்து விட்டார்களே என்று நினைச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நோக்கத்தை பற்றி இப்போ இல்லை, நான் ஓராண்டு காலமாகவே சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால என் மீது கோபம் அவங்களுக்கு. அதனாலதான் மத்திய பிரதேசத்துக்கு போனாலும் திமுகவை திட்டுறாரு. அந்தமான விமான நிலையத்தை திறந்து வைக்க போனாலும் அங்கேயும் திட்டாரு. திமுக என்ன சொல்றாரு? வாரிசுகளுக்கான கட்சி கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. வேற ஏதாவது விவசாயம் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் இன்னும் சொல்றேன், இது வாரிசுகளுக்கான கட்சி தான். ஆமாம், இது வாரிசுகளுக்கான கட்சி தான். ஆரியத்தை வீழ்த்த திராவிடத்தின் வாரிசுகள் நாங்கள். தந்தை பெரியாரின் வாரிசுகள், பேரறிஞர் அண்ணாவுடைய வாரிசுகள், தமிழ்நாடு தலைவர் கலைஞருடைய வாரிசுகள் நாங்கள். இதனை தைரியமாக பெருமையோடு என்னால் சொல்ல முடியும். பாஜக யாருடைய வாரிசு? நான் கேட்கிறேன், கோட்சேவின் வாரிசுகள் தான் நீங்கள். உங்களால் இதை தைரியமாக சொல்ல முடியுமா? சொல்வதற்கான தைரியம் உங்களுக்கு உண்டா? SA College of Arts and Science. For admissions, visit our website www.sacas.ac.in.